ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நவம்பர் மாதமானது ஐப்பசி பதினாறாம் தேதி அன்று பரணி நட்சத்திரத்தில் பிரதமர் திதியில் காலத்தில் பிறக்கின்றது இந்த மாதம் சூரிய பகவான் துலாம் ராசியிலும் மாதத்தின் பிற்பகுதியில் கேது பகவானுடன் இணைந்து விருச்சக ராசியிலும் இருக்க உள்ளார் கேது பகவான் தொடர்ந்து விருச்சகத்திலேயே இருக்க உள்ளார் பகவான் இந்த மாதம் ராசியில் இருக்க உள்ளார் குரு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் சனி பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க தனுசு ராசியிலேயே இருக்க உள்ளார் செவ்வாய் பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க மீன ராசியிலேயே இருக்க உள்ளார் சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் முதற் பாதியில் கண்ணியிலும் பின்னர் பதினேழாம் தேதி அன்று துலாம் ராசிக்கும் செல்ல உள்ளார் புத பகவான் மூன்றாம் அன்று துலாம் ராசிக்கு செல்கின்றார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி அன்று விருச்சக ராசிக்கு செல்ல உள்ளார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடைபெற உள்ளன சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பலவித நன்மைகள் நடைபெற உள்ளன உங்கள் ராசியிலேயே குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்க உள்ளார் இதனால் இதுவரை இருந்து வந்த செலவுகள் குறையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்களும் அமையும் குழந்தை பாக்கியம் கைகூடும் புதிய சொத்துக்கள் வாங்க நினைத்தவர்களுக்கு நல்ல விதத்தில் சொத்துக்கள் அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க உள்ளார் இதனால் செயல்களில் பொறுமை தேவை செலவுகளை குறைக்கும் முயற்சியில் இந்த மாதம் ஈடுபடுவீர்கள் பேசும் நிதானம் தேவை வருமானம் சுமாராக இருக்கும் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள் தாய்மாமன் வழி உறவினர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும் செய்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இதனால் இளைய சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டாகும் உடலில் சக்தி அதிகரிக்கும் ஈடுபடும் முயற்சிகளில் நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் இதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் உங்கள் குழந்தைகளை நினைத்து கொஞ்சம் வருத்தம் அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து இருக்க உள்ளனர் இதனால் மூத்த சகோதரரின் உடல் நலத்தில் கவனம் தேவை அவர் மூலம் ஆதாயம் உண்டாகும் அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தொழிலில் நீங்கள் நினைத்த வளர்ச்சி இடமாற்றம் பணியிட மாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சி அடைகின்றனர் இதனால் பெண்கள் உங்களுக்கு உதவி செய்வர் கலை தொழில் சிறப்படையும் நகைகள் ஆபரணங்கள் புதிய உடைகள் கார் வாகனம் முதலியவைகளை வாங்கும் வாய்ப்புகளும் அமையும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேலையில் வளர்ச்சியினை அடைவீர்கள் வேலை தேடி அடைந்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நவம்பர் மாதம் உங்கள் மகர ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க விநாயக பெருமானையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பில் சிம்பிளை பிரஸ் செய்யவும் நன்றி